எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன், இது வாழ்வியல் மேம்பாட்டு நிறுவனம். So you want to change your role, not direction. You are age top, why are you age up? That is why you have to think it. Na so mukhri na, anda, if you are doing this, you are doing what? KTM is doing. So, you are doing CRM. ஆனால் இந்த மாதிரி கன்ஃபியூஷன் ஆகிறப்ப யூ ஹேவ் டு சூஸ் சேஞ்ச் யுவர் ரோல் எஸ் அ பார், தட் இஸ் பையஸ் ஏஜென்ட் ரோல். அப்போ அவங்களுக்குள்ளே போனீங்கன்னா இது கேமே லீடர், நீங்கள் அவரை டிரைவ் பண்ணுறீங்க. புரியுது உங்களுக்கு? லீடர் நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு என்ன ஆஃப் அன் அவர் வந்து உங்கள் மைண்டில் எதை சார்ஜ் பண்ணணும், அதுக்கடுத்து வந்து இந்த ஏரியாவில் வந்து என்ன ரோலை ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது நீங்கள் நோட், உங்களுக்கு வந்து மாதிரி நோட் பண்ணிக்கணும். மறுபடியும் வந்து ஒரு டீம் கேம் தான், சரிங்களா? அப்புறம் எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, டூ அக்ரஸிவ் என்ன, ரொம்ப டூ ஃப்ரஸ்ட்ரேஷன்னா என்ன செய்யறது, அதாவது வந்து என்ன ஆயிடுச்சு என்ன இப்படிங்கிறது ரெண்டு பேர் இருக்கக்கூடாது, சரியா? இந்த சிஆர்எம் ரோல்ல வந்து ரெண்டு விஷயம் இருக்கவே கூடாது. இப்போ வந்து நீங்கள் உங்கள் சேல்ஸுக்கு உங்கள் கீழே ஒர்க் பண்ணுறவங்கள நீங்கள் உடனே பார்த்து என்ன சீக்கிரம் பண்ணு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆகும், டிஸ்டர்பன்ஸ் ஆகும், சரியா? அதனால் நீங்கள் ஒரு ஒரே ஒரு ஃபார்முலா ஞாபகம் வச்சு, ஊசி போடுறதுக்கு முன்னாடி டாக்டர் என்ன பண்ணுவாங்க, எதுக்கு பேச சொல்கிறாங்க, எதுக்கு என்ன ப்ராசஸ் அந்த ஏரியாவை தயார் பண்றாங்க, எதுக்கு நீங்க சொல்லுங்க, ஏரியாவை தயார் பண்ணாங்க என்னென்ன, இங்கேதான் இங்கேதான் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா? அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் குத்துறாங்க தெரியுமா, சும்மா நான் குத்தி பாருங்க நறுக்குன்னு. என் கூட செந்தில்குமார், டாக்டர் செந்தில்குமார் இருந்தார், அவர்கிட்ட நான் கேட்டேன் சார் எதுக்கு சார் மெடிக்கல் படிச்சீங்கன்னு சொல்லி, அவர் சொன்ன பதில் கேட்டீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு எப்பவுமே நான் கை ஒரு குத்தி சுட்டுட்டே இருக்கேன், எவனை பார்த்தாலும் குத்திக்கிட்டே இருப்பேன். அப்புறம் எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு, இது எப்பவுமே குத்துமா என்ன செய்ய நினைச்சேன், டாக்டர் படிக்கணும் படிச்சுக்கலாம் சார் அப்படிங்கிறார். புரியுதுங்களா? இப்போ வந்து இங்கே தஞ்சாவூர் இருக்காரு, புரியுதுங்களா? அவர் நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணோம், எப்போ கேட்டாலும் அவர் எப்போ இந்த பிளஸ் ஆறாவது இருக்காங்க, சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆல்வேஸ் திருவச்சி போயிட்டு நறுக்கு குத்தி வரணும் அப்படின்னு நான் ஒப்பிட்டு, சரிங்களா? ஸோ இதை வந்து அவர் பர்மனெண்ட்டாக வச்சுக்கணும் ஆசைப்பட்டார், அதுக்கு ஒரே வழி மெடிக்கல் படிச்சிருக்கேன் ஃபஸ்ட்டு. ஆனால் உண்மையிலேயே ரொம்ப கைலாசிக்காக இருப்போம், திஸ் இஸ் ரொம்ப பியூராக பண்ணிடுவார். ஆனால் என்னன்னு சொன்னால் கம்பல்சரி உங்களுக்கு உண்டு ஊசி, ஊசி போட்டு அதுக்கப்புறம் கிளீன் பண்ணிடுவார். எப்படி நல்லா இருக்குல்ல அப்படி நல்லா இருக்கு. அவருக்கு எப்போ தெரியுமா சந்தேகம் வந்து ஒருத்தர் ஊசி குத்திட்டாரு, புரியுதுங்களா? ஊசி குத்துறது பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து ஏதோ ஒரு கேன்சர் ப்ராப்ளம், அந்த ஊசி எடுத்து இவர் கையை வச்சு இப்படி குத்துற கையில் குத்திக்கிட்டாரு. அப்பதான் அவர் ஃபீல் பண்ணார் ஐக்கியம் சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் ட்ரீட்மெண்ட் எடுத்து அப்புறம் அவருக்கு நார்மல் ஆனாரு. அதனால எந்த விஷயமே நீங்க வந்து உங்க சிஆர்எம் இருக்கிறவங்க அவங்ககிட்ட பொறுப்பு முன்னாடி வந்து நீங்க என்ன செய்யணும், முதல்ல அவங்க வந்து என்கரேஜ் பண்ணும், தடை விடணும். தடை விட்டீங்கன்னா இப்போ தட் இஸ் எஜுகேட் அண்ட் என்கரேஜ்மெண்ட், யூ ஆல்வேஸ் யூஸ் த ஜி டூ ஃபார்முலா. சரிங்களா? ஹேட் யூஸ் இ டூ ஃபார்முலா, இன்னொன்னா எஜுகேட் அண்ட் என்கரேஜ். இப்போ இதை வந்து நீங்கள் கரெக்டாக இந்த ரெண்டு வேலையும் செஞ்சு பார்க்கணும். ஒன்று வந்து என்னது, யூ ஹேவ் டு பார், தென் அப்புறம் யூ டூ ஃபார்முலா. ஸோ இதெல்லாம் நீ இப்போ கேட்குறது புதுசாக தெரியுதா, புரியுதா என்ன சொல்றது? பையஸ் ஏஜென்ட் ரோல், அப்புறம் எஜுகேட் அண்ட் என்கரேஜ், சரிங்களா? இந்த ரெண்டு விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஓகேவா? நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா ஒவ்வொரு விஷயத்தில் எதையாவது வந்து தகுந்த ஃபீல் பண்ணிட்டே இருக்கும், அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ உங்களுடைய கான்சியஸ் இருக்கணும்,
கராத்தேன்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்கலாம். அது ஏன் கராத்தேன்னு சொல்றாங்கன்னா ஒண்ணுமே இல்லை, தேனா கையில் இருக்கணும். அதனாலதான் கராத்தேங்கிற திரும்ப கராத்தேங்கிறது வந்து ஒண்ணுமே இல்லை, வெறும் கைன்னு இருக்கும். அதுதான் வந்து இந்த மாத்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுக்குறான்னு சொன்னா, இப்ப இருக்கிறப்பையும் வந்து பின்னாடி பார்க்க தெரியும். அதுதான் கராத்தே அதுல வந்து சாம்பியனுக்கு என்ன ட்ரைனிங் தெரியுமோ இதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு பின்னாடி பார்க்க தெரியும், எப்படி பார்க்க தெரியணும், அவனுக்கு பின்னாடி என்ன நடக்கணும் உனக்கு கழிவு தெரியும். தெரிஞ்சிருந்தா தான் அவன் கராத்தே கேட்கணும், இல்லைன்னா ஒண்ணுமே இருக்காது. இது கேள்விப்பட்டீங்களா இல்லையா? மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா அவனுடைய போஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்கேயோ பார்த்துட்டு தான் பண்ணுவான். ஆக்சுவலாக எங்கேயும் பார்த்ததில்ல, அவனோட விசன்ஸ் வெளியே பின்னாடி இருக்கிறத விட அவனோட இந்த மாதிரியான ஒரு விஷயம் சரிங்களா. இப்ப நீங்க வந்து ஒளியில போய் அப்சர்வ் பண்ணிட்டு வந்தீங்க இல்லையா, ஒரு தெளிவாக நீங்க அப்சர்வ் பண்ணதுல வந்து இந்த ஃபார்முலாவில் எங்க மிஸ் ஆச்சு ஒரு ஒருத்தர் சொல்றீங்க, உள்ள போய் அப்சர்வ் பண்ணீங்களா? கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, சேல்ஸ் பர்சன் வந்து என்ன பண்ணாங்க. ஸோ நான் அப்போ தான் வெளியே போயிட்டு வந்தேன், எனக்கு ஓடி எங்கே போகிறான்னு தெரியல. அப்போ அந்த பையன் வந்து பக்கத்தில் இருக்கிறவங்கிட்ட கேட்க மாட்டேங்கிறான், நான் போய் என்னப்பா அப்படின்னு. அப்போ ஓடிக்கு வந்து கஸ்டமர் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் உடனே அப்படின் வேலை சவரி சார் கூப்பிட்டுட்டேன், ஓடி எங்கே போகிறாங்க அப்படின்னு கேட்டேன். இப்போ சாப்பிட போயிருக்காரு அப்படின்னு சார், நீங்கள் போட்டு வச்சுருக்கேன். அப்போ அது பண்ணலாம். என்ன டேக்டர்னா வந்து பயம் வந்து நகர முடியாது, ஆனால் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்டு கிட்ட ஹெல்ப் கேட்கும். அதுதான் நான் சொல்லுவேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்றீங்க, ஹெல்ப் பண்றீங்க, ஓகேவா சார். அப்சர்வ் பண்றது நல்ல விஷயம், அதாவது வந்து நல்லா ஞாபகம் வச்சுங்க. இந்த அப்சர்வேஷன் வந்து மேக்ஸிமம் யாருக்கு வருதோ அவங்க தான் லீவ். ஒரு இடத்துல பார்த்தா இந்த இடத்துல தப்பு பண்ணிருக்கோம், நம்ம பண்ணுறாரு அவங்களோட திருத்துறாங்களோ இல்லையோ விடாங்களோ இல்லையோ, நீங்க திருத்திக்கிட்டீங்கன்னா போதும் சரியா. ஸோ அதனால வந்து அதை நீங்க இனிமேல் கம்மி பண்ணிக்கணும். இனிமேல் எந்த விஷயமா இருந்தாலும் நீங்க என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய விஷயத்தை கொள்ளாது. இது வந்து உங்களுடைய பெருந்தன்மை கிடையாது, என்ன சொல்றதுன்னா சார் கூட கேட்டார்,
இந்த நீங்க இதை படிச்சுட்டு ஏன் இந்த மாதிரிலாம் செய்யணும்னு நினைக்கிறீங்க? எல்லாமே மனுஷனா தான் இருக்கான், ஏதாவது மாடா இருக்காங்களா? ஒண்ணுமே இல்லை. எவ்வளவு பெரிய 500 crore ப்ராஜெக்ட் பண்றவனும் மனுஷன் தான். அதே இடத்துல வாஜ்பாய் வேலை செய்யணும் மனுஷன் தான். ஆனா இவங்களுக்கு என்ன விஷயம், எதுவும் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? இருக்குதா இல்லையா? என்ன வித்தியாசம்? வெரி குட். மேல என்ன போனதோ என்ன வந்து வந்துட்டே இருக்கு. இந்த வாட்ச்மேன் குரூப் இந்த மாதிரி அது வந்து தப்புன்னு சொல்ல வரல. அவங்களுக்கு வந்து என்ன சொல்ல முடியும்னா அப்படியே தான் போடிட்டு இருக்கு. அதனால நீங்க வந்து எண்ணத்தை விட்டு டிரான்ஸ்பர் பண்ணியே தீரணும். டிரான்ஸ்பர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி ஈஸியா அடைஞ்சிக்க முடியும், சரிங்களா? ஸோ இப்போ வந்து அந்த நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ரோல் வந்து பார் பையர் ஏஜென்ட் ரோல், ஓகேவா? இப்ப அதுக்கடுத்து இந்த ரோல் வந்து என்ன சொன்னேன், என்னது இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஆக்டிவிட்டியா மாறலினா அது வந்து மெட்டீரியல் தான். கல்லு மண்ணு மணல் சிமெண்ட் இல்லையா, சிமெண்ட் சாண்ட் தென் கோரஸ் அக்ரிகேட், இது மூணுமே வந்து தனித்தனி தான். ஆனா மிக்சிங் பண்ண தெரிஞ்சாதான் முடியும், ஓகேவா? ஒரு ஸ்மால் குரூப் டிஸ்கஷன், தென் ஒரு 5 மினிட்ல வந்து இதை செய்ய அந்த என்ன ரோல் வார் ரோல் நீங்க எப்படி ஃபங்க்ஷன் ஆ பண்ண முடியும் அப்படிங்கறத செஞ்சுவாங்க, ஓகேவா? பிளீஸ் ஸ்டார்ட். ஏன்னா இது எல்லாமே வந்து பிரையாரிட்டி ஓரியன்டா இருந்தா தான் நீங்க மாத்த முடியும். வாழ்க்கையில எதை செய்யறதுக்கு சங்கடப்படுறது வந்து என்னைக்குமே என்றும் மாறாத நல்லவர்கள் அர்த்தம், ஓகேவா? பி ஆக்டிவ், பிளீஸ் ஸ்டார்ட் சீக்கிரம். 3 மினிட் எல்லாம் டெக் டெக்னு வந்துடணும். நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்க வந்துடுங்க. அதே டீம் சிம்பிளா இருக்கும். அதே சிம்பிள வந்து என்னடா அப்படின்னு தோணும். இப்ப நான் நினைச்சேன்னா நான் பண்ண முடிச்சா ஒரு 2 மினிட்ல உங்களை அத்தனை பேருக்கு வாங்கிக்கணும் சொல்லுவேன். 2 மினிட் சரிங்களா பண்ண முடியும். அதே மாதிரி உங்களை ஆக்டிவேட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் எக்ஸசைஸ் பண்ணி கொடுத்து இதை வந்து ப்ராக்டிக்கலா பண்ண வைக்கணும்னு நினைக்கிறேன், சரியா? ஸோ நீங்க என்ன செய்யணும்னா இது வந்து வந்து சப்ஜெக்ட்டுக்குன்னா நம்ம என்ன செய்யறோம்னா மாறதுக்கு தயாராகவே இல்லை. அதனால நீங்க வந்து இந்த ரோலை வந்து ஆக்டிவா பண்ண சொல்றது இந்த ஒரு இது பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஃபீல்டுக்கு போகையில உங்களால ஈஸியாக பண்ண முடியும். இப்போ நீங்க ஃபீல்டுக்கு போகையில வந்து இந்த மாதிரி நான் இங்கே பண்ணக்கூடிய அந்த தெரிதூக்கி கேம் சொல்றது இப்போ இது வந்து ஒரு பயிற்சி மூலமான ஒரு சிகிச்சை. இதை வந்து எத்தனை பேருக்கு ஞாபகத்துக்கு வருது நாங்கள் செய்யறப்ப ட்ரைனிங்ல பண்றப்ப கையை தூக்குறீங்களா கீழே பண்றீங்களா? உண்மையிலே ஞாபகத்துக்கு வந்ததா வரலையா? வந்ததா வரலையா? வருதா? சரி ஓகே. இப்ப வந்து இத வந்து பார் ரோல் எப்படி பண்ண போறீங்க? பார் ஓகே. செகண்ட் வந்து ஈட்டுங்கிறத எப்படி நீங்க பண்ண போறீங்கிறது வந்து உங்களுடைய அந்த சிஆர்எம்மா அந்த டீம் வந்து அப்படியே ஒரு ஒரு மிக்ஸ் ஆயிருக்கீங்களா? ஒரு டீம்லயும் மிக்ஸ் ஆயிருக்கீங்களா? பிளீஸ் எந்த டீம் ஃபர்ஸ்ட் வர்றீங்க? ஏன்னா நீங்க செய்ய வச்சு அதுல என்ன தப்பு இருக்கு தப்பு உங்களுக்கு ஞாபகம் வரும். பிளீஸ் பிளே தட் ரூல், இந்த இடத்துக்கு வந்துடும், இந்த இடத்துக்கு வந்துடும். சோ இதுல வந்து இதுல இம்பார்ட்டன்ட் டார்கெட் அடிக்கடி ஒரு விஷயத்தை சொல்லுவாரு. எப்படி சொன்னதாக ஒவ்வொரு மனிதருக்குள்ள ஒவ்வொரு மனிதருக்குள்ள சிந்தனை வந்து தானா உள்ள வரணும்னு சொல்லிடுவோம் இல்லையா? சோ அதனால அந்த சிந்தனை வந்து உங்களுக்கு வர வைக்கிறதுக்கு தான் இந்த மாதிரியான விஷயம். நீங்க எல்லாத்தினாலையும் சாதிக்க முடியும், எல்லாத்துக்கும் முடியும், எல்லாத்துனாலையும் பெரிய ஆளா இருக்க முடியும். ஆனா அதற்கு மெயின் தேவை வந்து நம்ம வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? சரிங்களா? ஃபங்க்ஷன் ஆனா நிச்சயமாக நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய லெவல்ல வரலாம். பணத்தை சம்பாதிக்கிறது பெரிய விஷயமா இல்லை. உதாரணத்துக்கு வந்து ஏ ரஹ்மான் உஜாலாங்கிற நீர் சுற்றியல் இருக்கு, மியூசிக் போடுறப்ப மியூசிக் போடுறப்ப அவருக்கு கொடுத்த சம்பளம் வந்து 500 crore. ஏர்டெல்லுடைய டி மியூசிக் வந்து 10 crore. ஏர்டெல் மியூசிக் 1 மணி நேரமா? 3 மினிட்ஸ். ஆனா அதுக்கு எத்தனை? இப்ப இந்த பணம் வந்து எதுல வந்தது? எதுல வந்தது? பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தெரியும். திறமை மொத்தமே சொல்லக்கூடாது, பர்ஃபார்மன்ஸ் அதிகப்படுத்தினாரு, குவாலிட்டி அதிகப்படுத்தினாரு, இருக்கிறாரு கணக்கும் அந்த மியூசிக்கல் ரிலேஷன் அதிகப்படுத்தினாரு. தென் அதுக்கடுத்து வந்து எக்ஸ் வந்து எக்ஸ் சேல்ஸ் இல்லையா? சேல்ஸ் என்ன? சக்சஸிவ், ஆட்டிடியூட், லீடிங்,
எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தட் லீட் டு 10 க்ரோத். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குற கேள்வி, உங்களால் வந்து ஒரு 10,000 தான் ஏர்ன் பண்ண முடியுதுன்னா, ஸோ நமக்கு வந்து எதெல்லாம் வந்து அதிகப்படுத்தினா நீங்கள் 10 லட்சம் மாற்ற முடியும். உலகத்திலே வந்து கவர்மெண்ட் வேலை இருக்கிறது மட்டும்தான் பயங்கரமான இன்னைக்கு வேலை இருக்குன்னா நாளைக்கு நைட்டே வந்து எல்லாம் தூங்குங்க பொண்ணங்கையாட்ட தூக்கல தெரியுமா உங்களுக்கு? புரியுதா முடியாது? கவர்மெண்ட் வேலைக்காக வெளியே சம்பாதிக்க முடியுமா? ஒன்றுமே கிடையாது. ஆனால் பிரைவேட்ல இருக்கிற பீப்புள் வந்து கண்டிப்பாக பெரிய லெவலில் அச்சீவராகலாம், மிகப்பெரிய லெவலில் போகலாம். இங்கே வந்து வயசு வித்தியாசம் கிடையாது, அப்புறம் சீனியர் ஜூனியர் பணி வித்தியாசம் கிடையாது. ஒன்றில் எது இது பர்ஃபார்மன்ஸ் குவாலிட்டி ரிலேஷன்ஷிப் ஓகேவா? அப்படியே சக்சஸிவாக மாறிடலாம். அதனால அந்த விஷயத்தை உங்களுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ தூரம் பண்ணுறது. ஓகே ப்ளீஸ் ஃபர்ஸ்ட் ரோல் ப்ரிப்பேர் பண்ணுங்க. நீங்கள் செகண்ட்ல வந்து அவங்க என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லணும். அந்த சிஆர்எம் வந்து அந்த என்ன பார்வர் ரோல் வந்து சரியாக பண்ணாரா பண்ணலையா அப்படின்னு. ஓகே ப்ளீஸ் பாருங்க.
இதெல்லாம் சொல்லிடுமா, மூணே கால் பர்மா பீலெக் பர்மா நான் பிடிச்சதுக்கு அப்படியே இருக்கு.
அப்படின்னு சொல்லி நீங்க யாருக்கு ஆர்டர் பண்ண மாதிரி இருக்கணும்.
கேட்டதப்பா எது ஏஜ்னா என்ன இருக்கும் அவன் அவர்தான் உங்களுக்கு பதினா நீங்க பண்றதுதான் ஏஜென்ட் ஆக்சுவலா என்ன ரோல் இருக்குது செல்லர் ஏஜென்ட் ரோல் தான் தட் இஸ் ஐ ப்ராப்ளம் ஆனா நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இப்ப நல்லா புரியுது இல்ல இல்லன்னு ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் முதல்ல எப்படி இருக்குன்னு தெரியாது இப்ப வந்து கிட்டக்கிட்ட கிட்டக்கிட்ட கிடக்கிறது சொல்லிட்டே இருந்தீங்க சோ இனிமேல் வந்து ஒரு பேட்டர்ன் வந்து சொல்லிடுறேன் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் அவேர்னஸ் செகண்ட் வந்து என்ன செய்யறது ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் தென் அதுக்கடுத்து வந்து கிரியேட்டிங் இன்ட்ரெஸ்ட் அப்புறம் ரீஇன்ஃபோர்சிங் பிராண்ட் என்ன மண் தந்த மாதிரி சொல்லணும்னா ஒரு தனி பிராண்டா இருக்கணும் அப்ப நீங்க சொன்னீங்க ஆல் ஒர்க் தமிழ்நாட்டிலே ஃபர்ஸ்டா வந்தது இந்த மாதிரி விஷயங்கள நீங்க சொல்லிட்டு அது எத்தனை பேர் இருந்தாலும் தெரியும் நல்லா தெரிஞ்சுங்க ஏன் சார் ரெகுலர் கஸ்டமர்ஸ் தான் நாங்க சொல்லணுமா சார் அப்படின்னு கேட்கக்கூடாது டிவியில் என்ன செய்யலாம் அப்போ தான் சொல்லிருக்கா நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அவன் என்ன அவன் வேலை செய்யணும் இல்லையா அதனால நீங்கள் வந்து கேடிஎம் அப்படின்னாவே வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷப்பட்டு சொல்லணும் சொல்லுறது எனக்கு வந்தீங்கன்னா ஒரு அதே மாதிரி இந்த நஷ்டம் லாபங்கிற வார்த்தை யூஸ் பண்ணி நான் சொல்லுறது தான் எரியுதுங்க மாதிரி இது வந்து நஷ்டம் லாபம் கிடையாது எங்க இதுல உமன் தங்க மாளிகை எங்க இதுல எப்படின்னா எக்ஸாக்டா வந்து யார்டு யூஸ் வேர்ட் உமன் தங்க மாளிகை பொறுத்தல வந்து ஒரே ஒரு ஸ்டாண்டர்ட் டிசைன் பேட்டர்ன் இதுல வந்து சேதாரம் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த டெக்னிக் எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் பில்லுங்கிறது இந்த ப்ராடக்ட் தகுந்த மாதிரி என்ன இருக்கோ அது மட்டும் தான் போடுவாங்க தவிர எக்ஸ்ட்ரா போடுறது கிடையாது பார்கனே இருக்கக்கூடாது ப்ராடக்ட் நல்லா இருக்குறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது நீங்க கிளியரா சொல்லிடுங்க ரெண்டாவது இது ஒரு சிஸ்டம்லே இந்த சிஸ்டத்தில் வந்து எல்லாம் ஈஸியாக போனதுன்னா நீங்க சொல்லிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் யாருடைய ஏஜென்ட் பையன் ஆனால் இது வரைக்கும் எப்படி கிளைம் பண்ணிட்டு இருந்தோம் செல்லப்பட்டு அப்போ அவங்க அவங்களுக்கு பதிலாக நீங்கள் ஆக்சுவலாக அவங்களுக்கு பதிலாக யாருக்காக ஒர்க் பண்ணுறீங்க அவங்களுக்காக அந்த இடத்துல ரோல் மாற்றிக்கிறீங்க ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்த ரோல் வந்துடக்கூடாது இதை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க ஆனால் மைண்டாக மாசத்தான் நீங்கள் பண்ணிடுங்க நீங்கள் சொல்லி இவங்க செல்ஃப் கிளப்ட சொன்னதே அவங்க புரிஞ்சுக்கணும் எப்படி செல்ஃப் கிளப்ட சொல்றதே நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்னன்னா கொஞ்சம் புதுப்பின் வந்து பரவாயில்ல எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி அது ஒரு பொண்ணாங்க ஒன்றரை பொண்ணு அங்கே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பின் தான் சொல்லிட்டு கேட்குறேன் ஸோ இந்த இதுவரை நம்ம பார்த்தது லீடர் ஓகேங்களா லீடர் என்னென்ன ரோலில் கிளீன் பண்ணுறதுன்னா ப்ராடக்டை பற்றி டிமான்ஸ்ட்ரேஷன் பண்ணணும் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அதுக்கடுத்து வந்து யூ ஆல்வேஸ் யூஸ் த பார் ஃபார்முலா ஓகேவா தென் சேல்ஸ் போர் பொறுத்தவரை வந்து அவங்கள நீங்கள் அடிக்கடி வந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணிட்டே இருக்கணும் ஓகேவா அப்படி பண்ணீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய சாதனையாளராக மாற முடியும் ஓகே சரி இப்போ நீ ஒரு செயலை செய்ய ஆரம்பிக்கும் போது மனதுக்கு வந்து எந்த விஷயம் தெரியாது சரியா செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா மனசு வந்து திட்டப்பட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு சில ஃபேமிலிகள்லாம் பார்த்துக்கலாம் கல்யாணம் பண்ணுறதுக்கு வந்து எல்லாமே வாய்ப்பு வந்துடும் ஆனால் பணமே இருக்காது ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாளைக்குள்ள 2 லட்சம் 3 லட்சம் செஞ்சுருவாங்க தயார் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த புத்தி இதுக்கு முன்னாடி வேலை செய்யுமா வேலையே செய்யாது அப்படின்னா என்ன அர்த்தம் இது வரைக்கும் வந்து நம்ம மனசு வந்து ஆப்ரேட் பண்ணவே இல்லைன்னு அர்த்தம் அப்போ நிர்பந்தத்தின் அடிப்படையில் ஆப்ரேட் பண்ணுது இல்லையா ஸோ அந்த டிமாண்ட் இருக்கிறப்போ வந்து உங்களை வந்து மைண்டை கிரியேட் பண்ணுறது தான் பண்ணுறது இது யாருக்கு தான் உங்கள் லைஃப்க்கு யூஸ் ஆகும் ஓகேவா ஸோ இந்த இந்த கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 வீக்ஸ் ப்ரோக்ராம் வந்து உங்கள் வீட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதில் ஏதாவது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் கிடைச்சிருக்குதா உங்கள் வீட்டில் இல்லை கை தூக்குவாங்களா ஒருத்தர் மட்டும் தான் கை தூக்குறாங்க மற்றவங்கலாம் வந்து யூஸ் தான் ஆகுது இன்னும் வரல வந்தா யூஸ் பண்ணிருக்கல சரி இந்த நீங்க வந்து வெளியில போய் இந்த பேப்பர்ல ஏதாவது ஒண்ணு செய்யணும் ஆனா எவ்வளவு பெருசா இருக்கோ அதுதான் பிரச்சனை இதுல வந்து ஏதாவது ஒரு ஒரு கிரியேட்டிவிட்டியை வந்து இதுல உருவாக்கணும் அதுல வந்து அந்த திங்ஸ் வந்து எவ்வளவு பெருசா இருக்குங்கிறதா நான் படிக்கணும் ஓகேவா ஆனா ஏதாவது ஒண்ணு இந்த பேப்பர்ல செய்யணும் கிரியேட்டிவிட்டி புரிஞ்சுதான் ஆனா யாருமே வந்து பார்க்க கூடாது எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்து டக்குன்னு யாரும் எதையும் காப்பி வரக்கூடாது உங்களுடைய மண்டைக்கு இருக்கிறதா ஏதாவது ஒன்று செய்யணும் ஓகேவா ஆனா எல்லாத்துக்கும் எந்த எந்த ப்ராடக்ட் வந்து பெருசா இருக்குன்னு தான் பார்க்கணும் ஓகேவா ஆனா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கூடாது வித்தியாசமா இருக்கும் ஏதாவது ஒன்று செய்யணும் ஓகேவா எப்படி வேணாலும் செய்யலாம் ஓகே இது வெளியில் போயிருங்க இது செய்யறது யாரையும் பார்க்க கூடாது ஓகே ஒரு கரெக்டா 5 மினிட்ல முடியாதுருக்கும் ஆனா செய்யறது வந்து யாரும் பார்க்க கூட தண்ணியே செஞ்சுட்டு சரி நீங்க லீடர் பிங் பிங் பிங்
காமிங் பார்க்கல ஓ வெரி குட் ஓ இங்கே ஒரு கூட்டம் இருக்க மாட்டேங்குது ஓ பரவாயில்லையே இது என்னது எம்லாம் போட்டுச்சிருக்காரு பாத்தீங்களா உங்களுக்குள்ள எவ்வளவு கிரியேட்டிவிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் வந்து நாலு மணி நேரம் பிளான் பண்ணீங்களா என்னாச்சு முத பொண்ணு எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செய்யறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஆமா இல்ல அடுத்த அடுத்த பாம் அடுத்தது இருக்குல்ல அதுக்குள்ள ஏன் அவசரம் சரி உங்களுக்குள்ள வந்து எவ்வளவு தூரம் வந்து எதையுமே புதுசா சிந்திக்க முடியுதா இல்லையா இதே கான்செப்ட வந்து உங்களுடைய நிறுவனத்துல யூஸ் பண்றப்ப வந்து நிச்சயமாக சாதிக்க முடியும் புரியுதுங்களா ஆனா கண்டிஷன் என்ன இருக்கிறதுலே வந்து பிக்கரா இருக்குன்னு சொல்லிட்டு இல்லையா ஆனா இது எத்தனை பேருக்கு நான் சொன்னது புரியல புரிஞ்சிருக்குது ஆனா இருக்கிறதுலே வந்து கம்பேர் பண்ணையில வந்து எது பெருசா தெரியுது நீங்களே காமிங்க எது பெருசா தெரியுது இவருக்கு ரொக்க இருக்குது என்ன இதுவரைக்குமே நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா எதையாவது நம்ம நினைச்சிட்டு ரோல வந்து கம்மி பண்ணிட்டே இருக்கோம் இனிமேல் வந்து என்ன செய்யணும் ரோல வந்து ஆக்ட் அப்படின்னா உடனே யோசிக்க கூடாது யோசிச்சாவே முடிஞ்சு போச்சு சிஸ்டம் வந்து ஆஃப் ஆகி ரொம்ப வருஷம் மாத்திங்க சார் அப்படின்னு இருக்கும் ஓகேவா ஸோ லீடர்ஷிப் அப்படிங்கிறது இதுதான் எந்த விஷயமே கிரியேட்டிவா செய்யணும் இப்ப நீங்க அந்த சேல்ஸ் வித்தியில் சொல்றப்ப வந்து அந்த சீட் க்ளோஸ் பண்ற ஐடியா சொல்லிட்டு இந்த மேடம் இருக்கானா அங்க இது மாதிரிலாம் இதெல்லாம் கிரியேட்டிவிட்டி டக்குன்னு சீட்டை பிடிச்சி சீட் இல்லைன்னா அதுவே விஷயம் இருந்தாலும் வந்து அந்த சமயத்துல வந்து கரெக்டா சமாளிச்ச முன்னாடி பிளானா இல்ல அப்ப இருந்தா இல்ல முதல்ல வந்ததா இப்ப வந்ததா யூஸ் எடுக்கலாம் திடீர்னு வந்துருச்சு தானா வந்துருச்சு அதான் அந்த வந்து ஈஸியா ஒரு என்னுடைய ப்ரோக்ராம் பார்த்துட்டு ஒரு கவிஞர் வந்து ஆக்சுவலா வந்து சொன்னாரு அவர் சொன்ன வார்த்தை எனக்கு சரியா ஞாபகம் இல்லை என்னுடைய ப்ரோக்ராம் பார்த்துட்டு சொன்ன வார்த்தை மூலிகை கசகனால் மருந்து மூளையை கசினால் உலகத்தை விருத்துன்னு சொல்லி ஒரு கவிதை எழுதினார் சரியா அதனால வந்து நம்ம இதுவரைக்கும் என்ன செஞ்சுட்டு மூளை வந்து மனசை வந்து ஆப்ரேட் பண்ணவே இல்லை ஸோ அதனாலதான் லீடர் எல்லாம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம் லேபர் இனிமேல் மாறிக்கலாமா ஓகே வெரி குட் சரி அடுத்தது வந்து அடுத்த காம்பனெண்ட் வந்து எல்லுக்கு அடுத்து என்ன இருக்கு இ இல்லையா இ எதுக்கு என்ன மென்ஷன் பண்ணோம் எக்ஸ்சேஞ்ச் முக்கியமான விஷயம் என்ன சொன்னா எக்ஸ்சேஞ்ச் கோல்டை கொடுத்து கர்மசு ப்ராசஸ் இல்லைங்களா ஸோ எக்ஸாஞ்சிங் ப்ராசஸ் வந்து அதிகமாக நடக்கணும்னா என்னென்ன விஷயம் நடக்கணும் நீங்களே சொல்லுங்க ஒரு எக்ஸ்சேஞ்ச் அதிகமாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன செய்ய முடியும் ஒரு ஒருத்தர் ஒரு ரூபாய் சொல்லுங்க எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த இடத்துல அதிகமாக நடக்கணும் உடனே வேலை முடியணும் அப்படின்னு சொன்னால் என்ன செய்யணும் நீங்களே சொல்லுங்க ஒரு ஒரு பாயிண்ட் இப்போ நான் என்ன சொல்றேன்னா உங்கள் மூளையை ஒர்க் பண்ண வைக்கிதான் வேண்டாமா சொல்லலாம் பார்த்தா பயங்கரமாக இருக்கும் இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கு தான் வேண்டாமா வைக்கணுமல்லவா சரி குடிங்க அங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ் நீங்க வந்து யூ ஆர் எக்ஸ்சேஞ்சிங் ஜுவல் ஃபார் மணி இல்லையா ஸோ அதை வந்து எக்ஸ்சேஞ்ச் தான் நீங்க பண்றீங்க இங்க கொடுத்து இதை கொடுத்து அதை வாங்குறீங்க ஸோ அந்த ப்ராசஸ் அந்த வேலை வந்து சீக்கிரம் முடியணும் அதிகமாக நடக்கணும் எக்ஸ்சேஞ்ச் வந்து அதிகமாக நடக்கணும் அப்படின்னா எந்த விஷயத்த நடக்குறத
ஏன்னா நீங்க வந்து லேட் ஆகி போட்டதுனாலே வந்து உங்க மூளை என்ன ஆயிருக்கும், ஜாம் ஆயிரும், மனசு என்ன ஆயிரும், ஜாம் ஆயிரும், இன்ஸ்டன்டா வர பிடிச்சு வந்துடும். ஓகேவா? சோ அப்படி பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களால வந்து உங்களால வந்து ஒரு 10 லேக்ஸ் பண்ண முடியும்னா அடுத்து 50 லேக்ஸ் பண்றதை நீங்க கொண்டு வந்துடலாம். எல்லாமே தெரிஞ்சுங்க, பவர் ஆஃப் மைண்ட் தான், பவர் ஆஃப் மூளை கிடையாது. சரிங்களா? மூளையை வச்சு வெயிட்ட தூக்கலாம், பவரை வச்சு வெயிட்ட அடுத்த தூக்க முடியும். ஓகேவா? பிளீஸ் மூளையில வந்து ரத்தமும் சதையும் இருக்குது, ஆனா மனசுல அறிவு இருக்குது. அறிவுடைய தொகுப்பு தான் மனசு என்றுதான் எம்எஸ்கே தியரி. எக்ஸ்சேஞ்ச் அதிகமா நடக்கணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் கிஃப்ட்ஸ், அதுதான் நான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸ்மால் கிஃப்ட்ஸ், ஒரு ஒரு பர்ச்சேஸ்க்கும் ஸ்மால் கிஃப்ட்ஸ். கிஃப்ட் ஒன்னே விஷயம். அப்ப வந்து பண்ற அளவுக்கு பவர் இருந்தா கிஃப்ட் பவர் இருக்கா? எக்ஸ்சேஞ்ச் இன்க்ரீஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம சர்வீஸுக்கு அதிகமாக கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்சேஞ்ச் வரும். ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருந்தா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு சீக்கிரமாக நடக்கலாம். ப்ராடக்ட் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா சேல்ஸுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்ம வந்து கஸ்டமர் ஈஸியாக சொல்லி அந்த இதை வந்துட்டு சீக்கிரமாக எக்ஸ்சேஞ்ச். ஆமாம் சார். அவங்க என்ன கேட்க வராங்களோ, அந்த என்ன அவங்க என்ன ஐட்டம் பார்க்க வராங்களோ அதை கரெக்டாக கவனிச்சுக்கிட்டோம்னாலே அவங்களுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சாலே கரெக்டாக சீக்கிரம் நம்ம பேனர் வந்து அவங்களுக்கு ரீச் பண்ணாலே நம்ம
அதாவது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, சில சமயங்கள்ல வந்து இந்த மரலம் வேண்டிட்டு இருக்குது. எதற்கும் நான் கேட்கவே மாட்டாங்க. சில ஸ்டூடெண்ட்லாம் நாங்கள் காலேஜ் போகிறோம், கோயில் வந்து சிலர் வந்து ரெடியாக போட்டுருக்கான், நான் வந்ததே எதுவும் தெரியுமா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒரு ஆள் பார்த்தேன், அதே முடிவு பண்ணிக்கும். சரி, ரெண்டு பேரும் ஊர்ல இருந்து வந்திருக்காங்க, 3 வருஷம் இங்கே ஸ்டே பண்ணுறாங்க, ரூம் எடுக்காம அப்படின்னு நினச்சிக்குவோம். ஏன்னா இவங்க எண்ணமே வந்து படிக்கிறப்பவே இல்லை. ஸ்டூடெண்ட்ல படிக்கிறதுக்கு பாடுறதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இல்லை, படித்து பாடணும்னு சொல்கிறேன், நம்ம பாட்டு வந்துடுறேன். ஸோ அந்த மாதிரி வந்து சில ஸ்டூடெண்ட்லாம் இருப்பாங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து பெரிய லெவலில் எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டே இருக்கீங்க. ஸோ யாராவது கிரியேட்டிவ் எக்ஸ்சேஞ்ச் மைண்ட், ஓகேவா? எந்த விஷயமா இருந்தால் அதை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் செகண்ட் கூட வந்து உங்கள் மைண்ட் வந்து பெஸ்ட்டாக இருக்கவே கூடாது. அதான் லீடர் லீடருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர் வந்து ரொம்ப தட்டப்படலாம் இருந்துகிட்டே இருப்பாங்க. பட் ஒரு சிலருக்கு வந்து சும்மா காந்தியுடைய லீடர் செய்யலாம் தெரியுமா, ஆக்சுவலாக யாரும் அவரை பார்த்து அவசரமே சொல்ல மாட்டாங்க, ஆனால் செய்வார். ஸோ அந்த விதத்தில் வந்து நான் சாத்தேன், நம்ம துறையை சாப்பிட்டு அந்த செயலை நான் பார்த்தேன். காலையில் தான் நான் அந்த புத்திகூட சாப்பிட்டு கூட நிறைய சொன்னேன். அதாவது எந்த விஷயம் அழட்டிக்காமல் அதே சமயத்தில் வந்து எல்லா விஷயம் பர்ஃபெக்டாக நடத்திய விஷயம். ஸோ இது வந்து பெரிய கிரேட் அசெட், அது யாருக்கு வரவே வராது. பார்த்தீங்கன்னா இது சிம்பிள். நான் அதை கிட்டத்தட்ட ஒரு 5 வீக்ஸாக பார்க்குறேன். அந்த ஒரு அந்த கரெக்ட் டைத்தில் வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் ரோல் அப்படியே கொடுத்துட்டு அப்படியே போயிடுவார். அந்த அலட்டிக்கிறதே இல்லை, எந்த விஷயத்தை கரெக்டாக செல்ஃபும் சொல்லும். இது வந்து பெரிய வேர்ஸ் பார்த்து இதை நம்ம கிரியேட் பண்ணால் இப்போ சிலர்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஆணையாக எடுத்துக்கிட்டோம். டூ டா டூ ரூஸ் மாயின் இடத்துல எப்படி இருக்கும், எப்படி இருக்கும் ரூஸ் மாய் படமாக பார்த்துக்கிங்களா? 4 பேரில் உடச்சு கொண்டு தகவல் எடுத்துட்டீங்களா? இன்னாடி திரும்பி பார்த்தா எல்லாம் உடச்சிக்கிறது, புரியுதுங்களா? ஒன்றுமே இல்லை. ஏன்ட்ட ஒரு டம்ளர் எடுத்துன்னு சொல்லிட்டு இத்தனை உடச்சல் அப்படிம்பாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் வெரி மைல்டு இந்த மாதிரி இருந்து கொள்ளணும். நான் அடிக்கடி ஒரு விஷயத்தை வந்து ஞாபகப்படுத்துறது உண்டு. என்னன்னு சொன்னால், காந்தி வந்து சுட்டுக்கொள்றப்போ வந்து வயசு எவ்வளோ இருக்கும், அவர் வந்து என்ன பண்ண போயிருந்தோம் சுமார் 65 வயசு, ஓகே 65 வயசு. இந்த உலகமே வந்து அழியிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு எனக்கு தமிழ் தெரியாமல் இருக்கு. 2012 என்ன ஆர்வம் பாரு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் தெரியும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இப்படி பண்ணிட்டுன்னு ஆர்வம் வந்து வந்திருக்கு. சரி, ஒரு 2 லட்சம் வச்சுக்கலாமா? வேண்டாம், சீக்கிரம் அதுக்கு என்ன வச்சுக்கணும். 2 லட்சம் இப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, 2 லட்சம் வந்து மிஸ்டர் காந்தியுடைய பேர் மாத்திருவாங்களா இல்லையா சார்? 2000 வருஷம் நான் புதுசாக வரலாம் போட்டுக்கலாம் போட மாட்டேன் இல்லையா? ஸோ வாட் இஸ் பிகைன் த ரீசன் சொன்னா, அந்த 2 லட்சம் இயர்ஸ்க்கு வந்து அவர் வந்து அந்த வேலையை வந்து 65 இயர்ஸில் வந்து என்ன செஞ்சுக்காரு இல்லை அப்படிதான் அர்த்தம், புரியுதா? 65 வருஷத்து அவங்களுடைய படிச்ச வருஷத்தில் என்ன வேலை செஞ்சுக்காருன்னா, 2 லட்சம் இயர்ஸ் வரைக்கும் ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு அவர் ஒர்க் பண்ணியிருக்காருன்னு அர்த்தம். அப்போ அந்த குவாலிட்டி வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் பணத்தை உருவாக்க முடியும், புரியுதா? அதனால் வந்து நீங்கள் சொல்ல போனீங்கன்னா ரெஸ்ட் எடுக்கலாம், இப்படிக்குமா இருக்குது தவளைக்குமா இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா முடிஞ்சிருக்கு, ஓகேவா? என்ன ஆகும், பெட்டு தான், பிளாட் தான், ஒன்றுமே இல்லை. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து இனிமேல் வந்து உங்களுடைய உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணுமோ அதுக்கு என்னுடைய ப்ரொஃபஸர் அடிக்கடி சொல்வார், எங்குக்கானும் சக்தியடாங்கிறது, புரிஞ்சுதான்? எந்த விஷயத்தையும் வந்து நம்பிக்கை இருக்கிற எனர்ஜி இருக்குது, அதை எங்கே எடுத்துக்கிறதே இல்லைங்கிறது. அது எப்படி இதில் புரியுதா, இதில் புரியுதா? வெளியிலிருந்து எப்படி ஹவு டு அப்சர்வ் த எனர்ஜி சார், இந்த காலையில் வந்து நம்ம கேட்டே இருக்காரு சார், எனர்ஜி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறது இன்க்ரீஸ் பண்ணுறது ஏதாவது ஒரு பண்ணணும், ஏதாவது ஒரு பண்ணணும் சொல்லி. நான் என்ன சொல்றேன்னா, எங்கேயானும் எங்கு பார்த்தாலும் சக்தி இடங்கிறது வந்து யார் படிக்கிறதுனா பாரதியார். ஸோ படிச்சு மீ கேட்ட என்ன வெரி குட் நம்பர் பாயிண்ட் ஒன். அடுத்தது அடுத்தது என்ன, பூஸ்ட் குடிக்கணும், வெரி குட். என்னமா குடியிலே இருக்க, ஓகே. அடுத்தது சேர்ந்து பூஸ்ட் பார்க்க அப்புறம் Thank you.
மாதிரி அப்படி நின்னுக்கிறது சாரி நீங்களும் போய் விட்டுட்டு இல்லைங்களா அப்படி நிற்கிற மாதிரி நின்று வந்தாலும் அது ஒரு நல்ல ஐடியா தான் ஸோ இனிமேல் வந்து நீங்க எல்லாம் ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி ஓகேவா நீங்க அடிக்கடி வந்து அந்த என்ன சொல்லுங்க பேர் என்ன சொல்லுங்க சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள் அடக்க முடியாத அழுகை கட்டுப்படுத்த முடியாத கோபம் தாங்க முடியாத கஷ்டம் தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம் அதிகமான பயம் தூக்கமின்மை உடல் சார்ந்த வலி இன்னும் இது போன்ற பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம் அணுகவும் உளவியல் முதல் உதவிக்கு எம்எஸ்கே ஜஸ்ட் கால் 93 602 53 930 MSK Life Clinic Foundation